கோவை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு ஸ்பெஷல் பர்சன்ஸை வந்து மீட் பண்ண போறோம். ஸோ இவங்க யாரு, எதனால நம்ம வந்து இவங்களை ஸ்பெஷல் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட இருப்பீங்க. ஸோ இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் 3, 4, 5 இந்த 3 நாட்கள்லையும் வந்துட்டு நேபாளில் இன்டர்நேஷ்னல் லெவல்ல யோகா ஈவெண்ட் ஒன்று வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த விதத்தில் 2 பெண்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அதுவும் விருதுநகரை சேர்ந்த 2 பெண்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஸோ கலந்துக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதாவது தங்கப்பதக்கம் வெண்கல பதக்கம் ரெண்டுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள தான் வந்து இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். நீங்க வந்து சத்யபிரியா இல்லையா? நீங்க விஷால். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட பேர் பி சத்யபிரியா. நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் டபிள்யூ புதுப்பட்டியில இருந்து வந்திருக்கேன். நான் ஸ்கூல் லைஃப் 12th முடிச்சிருக்கேன். ஃபைனல் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் 10 இயர்ஸாக யோகா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னால பிரேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டில் இருந்து தான் நான் யூடியூப் மூலமாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் 2 வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். ஒன்று குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு, இன்னொன்று நார்மல் இது வேர்ல்ட் ரெக்கார்டு, ட்ரம்ப் வேர்ல்ட் ரெக்கார்டு, 2 பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸ்டேட் நான் அதிகமாக பண்ணியிருக்கேன். ஸ்டேட் கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 40 இல்லை 30 பண்ணியிருப்பேன். நேஷ்னல் வந்து நான் 2 தான் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் இப்போது ரீசெண்டாக பண்ணேன். நேஷ்னல் கோவா போன மாதம்தான் போனோம். அதில் வந்து 1st ப்ரைஸ் கோல்டு மெடல், இப்போயும் இன்டர்நேஷ்னல் 1st ப்ரைஸ் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் விஷாலி. நானும் 10 இயர்ஸாக தான் இந்த யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இடையில வந்து ஒரு 6 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் நான் கேப் விட்டுட்டேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம்னால அதுக்கடுத்து நான் இப்போ கோயம்புத்தூர் ஈவெண்ட்டில் ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வந்து நான் அட்டன் பண்ணேன். அதில் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கினேன். அதுலேருந்து தான் என்னோடய யோகா ஈவெண்ட்டு ஒன்றொன்னா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கடுத்து நான் கோவா போய் அதில் 2nd ப்ரைஸ் சில்வர் வாங்கினேன். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து காலேஜ் யூஜி 1st இயர் பண்ணிட்டுருக்கேன். பிஏ இங்கிலீஷ் எடுத்திருக்கேன். கல்சிலிங் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எத்தனை வருஷங்களாக இந்த ட்ரைனிங் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 10 இயர்ஸ் இருக்கும். 10 வருஷங்களாக எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ எப்படி வந்து இதை நீங்கள் ஆரம்பிச்சிங்க? ஃபஸ்ட்டு ஸ்கூல் லைஃப்பில், நான் ஸ்கூல் லைஃப்பில் படிச்சுட்டு இருக்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ யோகா பண்ணால் உன்னோட உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நானும் ட்ரை பண்ணேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் 2 பேருக்குமேவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணேன். நானும் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு என்னோடய சுந்தர் மாஸ்டர் ஸ்கூல் லைஃப்பில் அவங்க தான் எனக்கு 10th வரைக்குமே அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அம்மாவுக்கு அடுத்து அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க.
நெக்ஸ்ட்டு 11th 12th அப்படின்றப்போ நான் ஸ்கூல் சேஞ்ச் ஆனவுடனே அந்த ஸ்கூலில் என்னோடய திறமையை புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய வேர்ல்ட் ரெக்கார்டு 2 வேர்ல்ட் ரெக்கார்டை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் லைஃப்பில். அவங்க அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு முடித்ததுக்கு காரணம் எசைக்கு முத்து சார், அவங்களாம் கூட நிற்கும் போய் தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். நெக்ஸ்ட்டு இப்போது நான் எண்டிங்கில் எப்படி முடித்தேன்னா, தீபக் கோச் கோயம்புத்தூர் டாக்டர் எஸ்என்எஸ் காலேஜில் படிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு இன்னும் இப்போ சப்போர்ட் பண்ணி நேஷ்னல் சரி இன்டர்நேஷ்னலும் சரி சப்போர்ட் பண்ணி வின் பண்ணேன். ரெண்டுலேயுமே நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்ததுக்கு காரணம் தீபக் கோச். ஓகே, நீங்கள் உங்களுடைய ட்ராவல் எந்த மாதிரி இருந்தது? எனக்குமே ஸ்கூல் லைஃப்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூல் லைஃப்லேருந்து எனக்கு சுந்தர் மாஸ்டர் தான் ட்ரைனிங் ஃபுல் ட்ரைனிங்குமே அவர் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டே இங்கே கோயம்புத்தூர் ஈவெண்ட் ஸ்டேட் லெவல் ஃபஸ்ட் காம்படிஷன், அதுக்கு தீபக் கோச் தான் அவர் ட்ரைனிங் எடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நேஷ்னல் கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கூட்டிகிட்டு போய் நேஷ்னலில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன், இன்டர்நேஷ்னலில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே அவரால் தான், தீபக் கோச் அளவா. ஸோ ஒரே கோச் தான் உங்களுக்கு? ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த போட்டியில் நீங்கள் எப்படி கலந்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு நான் தீபக் கோச்சை வந்து திருவாரூரில் மீட் பண்ணேன். ஸோ அப்போ தான் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணார், நீ நல்லா பண்ணுற, நீ இன்னும் முன்னேறணும், ஸோ அதனால் நான் உன்னை எங்கே காம்படிஷன் கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படின்னாரு. நானும் அவங்கள நம்பி, நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்தாங்க அவங்கள நம்பி. ஸோ அவங்க எல்லோரும் அவங்கள நம்பி நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு கோவாவில் நேஷ்னல் வின் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. நெக்ஸ்ட்டு இப்போது இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் வின் பண்ணியிருக்கோம், எல்லோரும் நல்லபடியாக வின் பண்ணோம். இது எல்லாத்துக்கும் காரணமே தீபக் கோச் தான். ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே அந்த கோச் மூலமாக தான் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் யோகாவில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. அதுவும் இந்தியாவோட சார்பாக நீங்கள் வந்து கலந்துட்டுருக்கீங்க, வின்னும் பண்ணியிருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். இது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் வந்து, இதுக்கு முன்னாடி நான் போனதே கிடையாது இன்டர்நேஷ்னல் லெவல். இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. அது அவர் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு, சேஃபாக கூட்டிகிட்டு போய் சேஃபாக எங்களை வீட்லேயும் சேர்த்துருக்காரு அவர். ஸோ உங்களுடைய நேட்டிவ் என்ன, எந்த ஊர், நீங்கள் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இதை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக் புதுப்பட்டி, ரொம்ப சின்ன கிராமந்தான். அங்கே இங்கே யோகா கிளாஸ் மாதிரி ட்ரைனிங் அங்கே யாருமே பண்ண மாட்டாங்க. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த ஸ்கூலில் ட்ரைனிங் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாளில் கழித்து பிரேக் ஆகிடுச்சு அந்த யோகா இதேவும். நெக்ஸ்ட்டு அம்மா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி. எவ்வளோ டேஸ் வந்து அது பிரேக் ஆச்சுன்னா? ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பிரேக் ஆச்சு. எத்தனை எவ்வளோ டேஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம்? 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க? ஹோட்டல் தான் வச்சுருக்காங்க, ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, அந்த 2 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா நீங்கள் எப்படி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபுல்லுமே அம்மாவோட சப்போர்ட் தான். யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் கூகுள், இதிலெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து தான் நாங்கள் பண்ணவே ஆரம்பித்தோம். மாஸ்டர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா, இன்னும் சப்போர்ட் பண்ணியிருந்தா கூடவே எங்கள் ஊரில் இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய திறமைகள் நாங்கள் உண்டாக்கியிருக்கலாம். அப்போ நீங்கள் இன்னும் இந்த கிளாஸ் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் போனது இல்லையா? போனது கிடையாது, போனதில்லை. ஆனால் 5th வரைக்கும் இந்த ஸ்கூலில் மட்டும் ட்ரைனிங் போனது தான். அதுக்கப்புறம் போனதே கிடையாது, போல. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் பார்த்து மட்டுமே இது பண்ணியிருக்கீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு சில கோச் நேம்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் போகிற அளவுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது? எங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் மட்டும்தான், வேறு எங்கேயும் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஃபேமிலி சப்போர்ட் ப்ளஸ் எங்கள் கோச் சப்போர்ட் மட்டும்தான், அவங்களால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நிற்கிறோம். ஸோ அவங்க சப்போர்ட் மட்டும்தான், வேறு யார் சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கல இது வரைக்கும். அவர் ஃபுல் ட்ரைனிங் எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்கள் இந்த இதில் வின் பண்ணியிருக்கவே மாட்டோம். அவர் தான் ஃபுல் சப்போர்ட்டு கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி காம்படிஷன் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட 1 வீக் தான் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஓகே, ரொம்ப லோவாக தான் எங்களுக்கு தெரியாது இன்டர்நேஷ்னல் போகிறோமா என்னென்ட்டு. ஃபுல்லாக கன்ஃபார்மே கிடையாது கிடையாது. அதுக்கப்புறமா தான் கன்ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறமா 1 வீக் மட்டும்தான் ட்ரைனிங் எடுத்தோம் நாங்கள். ஓகே, நீ ரெண்டு பேருமே 1 வீக் ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங் தான் அதுவும். ஓ, ஆன்லைன் தான் டேரக்டா? கோச் வந்து கோயம்புத்தூர், நாங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதனால ஆன்லைன், ஆன்லைன் ட்ரைனிங், ஆன்லைன்லேயே ட்ரைனிங். எவ்வளோ பர் டேக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தீங்க? 2 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஒர்க்கு ஸோ இருக்கனால போயிடுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே டெய்லி 2 மணி நேரம் மட்டுமே, அதுவும் 1 வீக் ட்ரைனிங் தான் எடுத்துட்டு, 1 வீக் தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணியிருக்கீங்க. சூப்பர், வெரி குட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இப்போ வரைக்கும் ஏதாவது கிடைச்சிருக்கா? ஏதாவது எனக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்குமே எந்த ஒரு ஸ்பான்சரும் கிடைச்சதில்ல. இவளுமே ஸ்கூல் படிக்கிறான், இவளுக்குமே எந்த ஒரு ஸ்பான்சரும் கிடைக்கல. பட் ஃபேமிலி வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி. ஸோ நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இது கண்டிப்பாக நம்ம அப்படின்றத விட நம்ம கோவை மீடியாவை நிறைய பேர் வந்து பார்த்துட்ருப்பாங்க இன்றைக்கி, ஓகேங்களா? ஸோ பார்த்துட்ருக்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக யாராவது ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறேன். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் கூட வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் மொத்தம் 9 கோல்டு மெடலிஸ்ட், 7 சில்வர், 3 ப்ரான்ஸ் வாங்கியிருக்கோம். அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும். இன் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த யோகான்றது இப்போ வரைக்கும் எந்த இதுலேயுமே இல்லை. ஒலிம்பிக்கில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒலிம்பிக்கில் கொண்டு வந்தால் எங்களுக்கு மட்டும்னு இல்லை, இந்த டோட்டல் இதுக்கே நல்லா இருக்கும். பிளஸ் ஸ்கூல் லைஃப், ஸ்கூல் லைஃப்ல யோகா சில இடத்துலலாம் இல்லை. ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். காலேஜ்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஏன்னா காலேஜ் வந்துட்டோம், யோகானா என்னன்னு கூட அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இது வாங்கணும். நெக்ஸ்ட்டு எல்லாமே ஒலிம்பிக்கில் இருக்குது, எங்களோட யோகா இல்லை. ஸோ ஃபீல் பண்ணுறோம், அதுவும் கண்டிப்பாக வரணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல்லே நீங்கள் போய் வின் பண்ணிட்டீங்க, உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன யோகாவை பொறுத்த வரைக்கும்? நான் நேஷ்னல் பண்ணணும்னு நினச்சேன், நேஷ்னல் 2 முடிச்சிட்டேன். இன்டர்நேஷ்னல் பண்ணணும்னு நினச்சேன், அதுவும் முடிச்சிட்டேன். ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் 2 ரெக்கார்ட், பட் இன்னும் நிறைய ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். நீங்கள்? எனக்கு இப்போதான் நான் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க கோயம்புத்தூர் ஈவெண்ட், இப்போ நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் போயிருக்கேன். நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய பேர் அருணா, என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருக்காங்க. நான் இது சின்ன ஹோட்டல் வச்சு தான் நடத்தி இவங்களை போக வச்சிட்ருக்கேன். இது நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். புதுப்பட்டியிலேருந்து நாங்கள் ரொம்ப கிராமம், அங்கெல்லாம் இந்த மாதிரி யோகா இதெல்லாம் சொல்லித்தரதுக்கு ஆளே கிடையாது. நான் கொஞ்சம் யூடியூப் மூலமாக தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்து இந்த லெவலுக்கு நான் போக வச்சுருக்கேன். யோகா மாஸ்டர் மூலமாக இருந்ததுன்னா இன்னும் நிறைய லெவலுக்கு அவங்க வின் ஆவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணணும், இந்த ஃபைனான்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், இந்த எங்கள் பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் நம்மளுடைய கோவை மீடியா வியூவர்ஸ், நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதிகமாக யங்ஸ்டர்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் தான். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கான தேவைகள் ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்பலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் உங்களால் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் கிளம்புறேன், மறுபடியும் இன்னொரு ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ப்ரீதி சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.